Hi guys, Nanda Onga friend Megala. Welcome to Megala Speaks. நம்ம லைஃப்ல நம்ம எடுக்கிற ஒரு சின்ன முடிவுகளால நம்ம லைஃப்ல ஒரு பெரிய மாற்றமே நடக்குங்க. அதே மாதிரி தாங்க மூணு குட்டி மீன்கள் தன்னோட வாழ்க்கையில் எடுக்கிற ஒரு பெரிய முடிவுக்கான மிகப்பெரிய ஒரு பலனை அவங்க அடைய போகிறாங்க. ஆனால் எப்படியான முடிவாக இருக்குங்கிறத இந்த கதையில் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் புதுசாக போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். வாங்க இப்போ கதைக்குள்ளே போகலாம். இந்த கதையில் ஒரு பெரிய குளம் இருக்குது. அந்த குளத்தில் நிறைய மீன்கள் வாழ்ந்துட்டுருக்குங்க. அதில் ஒரு 3 குட்டி மீன்கள் மட்டும் ரொம்ப நெருக்கமான நண்பர்களாக இருக்காங்க. எங்கே போனாலும் ஒன்றா தான் போகிறாங்க, ஒன்றா தான் வராங்க, எது செஞ்சாலும் ஒன்றா தான் போயிட்டு வந்துட்டுருக்காங்க. அப்போ அந்த குளத்துக்கு ஒரு பெரிய மீன் ஒன்று வந்து ஒரு செய்தி ஒன்று சொல்லுது. இந்த மாதிரி நாளைக்கு ஒரு மீனவன் ஒருத்தர் வரப்போகிறாங்க, வந்து நம்ம கூட்டத்தில் இருக்கவங்களாம் பிடிக்க போகிறாங்க, நாங்கள் பெரிய மீன்களாக இருக்கிறனால தப்பிச்சிருவோம், நீங்கள் சின்ன மீன்கள் வந்து பத்திரமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. தப்பிக்கிறதுக்கு ஏதாவது வழி இருந்தாலும் யோசிங்கன்னு சொல்லிட்டு போகிறாருங்க. இந்த எல்லா மீன்களும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அல்ல முதல் மீன் சொல்லுது, நமக்கு வந்து பிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாருமே இந்த வாய்க்கால் வழியை தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இன்னொரு மீன் சொல்லுது, நம்ம இங்கே தானே ரொம்ப நாளாக இருக்கோம், வரட்டும், வந்தால் வந்ததுக்கப்புறம் நடக்கிறத பார்த்துக்கலாம் அப்படின்னு அந்த ரெண்டாவது மீன் சொல்லுது. மூணாவது மீன் என்ன சொல்லுதுன்னா, எப்படி இருந்தாலும் வந்து பிடிச்சானா நடக்கிறது நடக்க போகிறதானே, எதுக்கு இதுக்காக பதட்டப்பட்டுட்டே இருக்கணும், நடக்கிறப்போ நடக்கும்போது பார்த்துக்கலாம் அப்படின்னு அந்த மூணாவது மீனும் சொல்லிடுதுங்க. ஆனால் இந்த முதல் மீன் என்ன யோசிச்சுது, பிரச்சனைன்னு ஒன்று வர்றதுக்கு முன்னாடி நம்ம தப்பிச்சிடறதா நல்லதுன்னு ஒரு சின்ன வாய்க்கால் வழியாக அந்த சின்ன மீன் தப்பிச்சு போயிடுதுங்க முதல் மீன். ரெண்டாவது மீன் என்ன பண்ணுதுன்னா, அவங்க வந்துட்டாங்கன்னா ஒருவேளை நம்மளை பிடிச்சிட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணுறது அப்படிங்கிற அந்த யோசனையிலே இருக்குங்க. மூணாவது மீன் எதை பற்றியுமே யோசிக்காமல் ஜாலியாக அதோட வேலையை பார்த்துட்டே இருக்கு. அடுத்த நாள் அந்த மீன் பிடிக்கவர் வந்துடுறாரு. வலையை போட்டதுமே அந்த மற்ற ரெண்டு மீன்களுமே மாட்டிக்குதுங்க. அந்த ரெண்டாவது மீன் நம்ம எப்படி தப்பிக்கலான்னு யோசிச்சுட்டே இருந்தனால அந்த வலைக்குள்ளே இருக்க ஒரு சின்ன இதை வச்சு தப்பிச்சு முட்டி மோதி வெளியில் வந்துடுதுங்க. ஆனால் இந்த மூணாவது மீன் ஐயோ பிடிச்சிட்டானே, சரி இதுதான் நடக்கும் போல இருக்குது, நடக்கிறதான நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வலைக்குள்ளேயே அது கொஞ்சம் போராடி பார்த்துட்டு இதுதானே நடக்கிறது, நம்ம என்ன பண்ண முடியும்னு நினச்சிட்டு அந்த வலைக்குள்ளேயே மாட்டிக்குது. இந்த கதையில் முதல் மீன் அந்த வாய்க்கால் வெளியே தப்பிச்சிடுச்சு. ஒரு விஷயம் நடக்க போகிறதுக்கு முன்னாடி அதுலேருந்து எஸ்கேப் ஆகணும்னு அதை நினச்சி செயல்பட்டுது. ரெண்டாவது மீன் வந்து பிரச்சனைன்னு வந்தால் அதுலேருந்து நம்ம எப்படி தப்பிக்கலாம் அப்படிங்கிறத யோசிச்சு அதுலேருந்து மோதி வெளியில் வந்துடுச்சுங்க. ஆனால் மூணாவது மீன் என்ன நடந்தாலும் இதுதான் நமக்கு போல இருக்குது, நம்ம இதோடையே இப்படியே இருந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் அந்த மூணாவது மீன் இருந்திருக்கு. அதனால அந்த மீன் மாட்டிக்கிச்சுங்க. எப்போவுமே நமக்கு ஒரு பிரச்சனைன்னு வர்றதுக்கு முன்னாடியே அதிலிருந்து நம்ம எஸ்கேப் ஆக நினைக்கிறது தாங்க புத்திசாலித்தனம். இன்னொன்று, நம்ம எதிர்பார்க்காத நேரத்தில் ஒரு ப்ராப்ளம் வந்துருச்சுன்னா கூட அதுலேருந்து நம்ம எப்படி டக்குன்னு வெளியில் வரலாம் அப்படிங்கிறத யோசிக்கணும். நடந்துருச்சே, சரி நடந்ததுனால இதுதான் நம்ம விதி போல இருக்குது அப்படின்னு எந்த இடத்துலையுமே நம்ம ஸ்டக் ஆகிடக்கூடாதுங்க. இந்த 3 மீன்லையுமே எந்த மீன் எடுத்த முடிவு சரின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நான் அந்த கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் பார்ப்பேங்க. உங்க எண்ணங்கள் என்னன்னு நான் தெரிஞ்சுக்குவேன். மறுபடியும் இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோஸோட நான் மறுபடியும் வந்து உங்களை மீட் பண்றேன். நம்ம எல்லா வீடியோஸையும் நீங்க மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எப்பவுமே எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும். தேங்க்யூ.